ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு ஜூலை டுவல்த்துக்கான இந்து நியூஸ் பேப்பர் தாங்க பார்க்க போகிறோம் சோ இதில் யூசுவலா நம்ம எக்கனாமி ரிலேட்டட் நியூஸ் நம்ம பேங்க் எக்ஸாமுக்கு ரிலேட்டடான நியூஸ் தாங்க ஸ்கூல் பாய் ஃபார் ருபீஸ் டூ கோர் ரேன்சம் ரெஸ்கியூட் அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து என்னன்னா ரெண்டு கோடி ரூபாய்க்காண்டி அந்த பையனை வந்து கடத்தி இருக்காங்க நீங்க பணம் கொடுத்தா இத நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சு பண்ணாங்கன்னா அது பேர் ரேன்சம் டிமாண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் கூட இருக்குங்க ரேன்சம் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கம்ப்யூட்டரில் அதை ஏற்றிடுவாங்க அது நிறைய ஃபைல்ஸை கருப்ட் பண்ணிடும் இப்போ நான் வந்து அவங்க ஃபைல்ஸ்லாம் கருப்ட் ஆகாமல் இருக்கணும் நான் என் சாஃப்ட்வேரை திருப்பி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு இவ்வளோ பணம் கட்டுங்க நான் அதை திருப்பி வித்ட்ரா பண்ணிடலேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்ஸ்லாம் இருக்குது இதுவும் அதே மாதிரியான ஒரு தான் அதாவது பணத்துக்காண்டி பிளாக்மெயில் பண்ணால் அது பேர் ரேன்சம்ங்க இப்போ இதில் வந்து பாருங்க கேரியிங் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கண்டெய்னர் சான் ஃபெர்னாண்டோ பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் மதர் ஷிப் டு டாக் அட் கேரளாஸ் விளிஞ்சம் போர்ட் அப்படின்னு இருக்குங்க சேன் ஃபெர்னாண்டோ அப்படின்ற ஒரு கப்பல் தான் இப்போ விளிஞ்சமில் ஒரு போர்ட்டு கட்டியிருக்காங்க கேரளாவில் விளிஞ்சமில் ட்ரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் ஒன்று கட்டியிருக்காங்க ட்ரான்ஸ் அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஷிப்பில் இருந்து இன்னொரு ஷிப்புக்கு குட்ஸை மாற்றுறதுங்க என்னன்னா ஒரு பெரிய ஷிப் நிறைய குட்ஸ் கொண்டு வரும் அத நிறைய சின்ன ஷிப்ஸுக்கு மாத்தி கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போவாங்க இதுதான் மதர் ஷிப் அந்த ஃபஸ்ட்டு ஒரிஜினல் கேரியர் ஒரிஜினல் வெசல் இல்ல ஒரிஜினல் ஷிப்பு எது நிறைய

அந்த லா கீழ அதாவது செக்குலர் லாக்கு கீழே அவங்களுக்கு நியாயம் வழங்கப்படும் அப்படின்றது தான் இந்த வார்ம்ஸ் அப்படின்னா டு கிரியேட் எ காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனுங்க கவர்மெண்ட் வந்து இன்னும் நீட்டு விஷயத்துல இன்னும் டிரான்ஸ்பரண்டா இன்னும் வெளிப்படை தன்மையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்பாசிடர் டு இந்தியா இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் எரிக் கார்செட்டி ஸோ இவர் வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து இப்போ மாஸ்கோக்கு போயிருக்காங்க இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்து மாஸ்கோக்கு போயிருக்காங்க அதுக்கான கமெண்ட் இவங்க வந்து இவங்களோட ஒப்பீனியனை தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல பார்ட்னர்ஸ் யாரும் யூஎஸும் இந்தியாவும் யுஎஸ்க்கு ஒரு பிரச்சனைனாலும் இந்தியா வந்து நிற்கணும் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைனாலும் யுஎஸ் வந்து கண்டிப்பாக நிற்கும் ஆனால் ரெண்டு பேரோட செயல்களை பற்றி அடுத்தவங்க நல்ல விதமாக கெட்ட விதமாக அதாவது நல்லதா கேட்டதா இப்படி செய்யறது அப்படின்ற கிரிட்டிசிசம எப்பவுமே குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பாசிடர் சொல்லியிருக்காங்க அதாவது யூஎஸ் அம்பாசிடர் ஃபார் இந்தியா அவங்க நாட்டுல இருந்து நம்மளுக்கு வர தூதுவர் இந்த இடத்துல பாருங்க இந்தியா ஹோஸ்ட் பிம்ஸ்டெக் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அமிட் ரேஜிங் மியான்மர் கிரைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ரேஜிங் அப்படின்னா கண்டினியூவிங் மியான்மர்ல பிரச்சனை கண்டினியூ ஆயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட இந்தியா வந்து பிம்ஸ்டெக் ஃபாரின் மினிஸ்டர்ஸோட மீட்டிங்கை வச்சிருக்காங்க அப்படின்றதோட அப்ரிவேஷன் பாருங்க பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரியல் டெக்னிக்கல் இது வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கூட்டம் குரூப் ரேஜிங்னா கண்டினியூயிங் ஆனா கோவம் கலந்த அந்த மாதிரியான இது இந்த சைடும் அதே மாதிரி ரேஜிங்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதை நான் காமிச்சிருக்கேங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் மேல ஒரு சில அலிகேஷன்ஸ் இருக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கு ஸோ அதுல வந்து என்ன சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா ஆஃபிசர் பூஜா கேதுக்கர் ஹூ இஸ் இன் தி ஐ ஆஃப் ஸ்டாம் அலிஜிலி ஃபார் சீக்கிங் ஸ்பெஷல் பிரிவிலேஜ் அண்ட் ஃபேக்கிங் சர்டிபிகேட் ஜாயின் தி வாஷிங் டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆன் தேர்ஸ்டே அவங்க மேல கண்டினியூஸா ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன இடத்துல ரேஜிங்ன்ற வார்த்தையை எப்படி யூஸ் பண்றாங்க வேர்டு யூசேஜுக்காண்டி ரெண்டு இடத்துலயுமே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேங்க அடுத்து நம்மளோட ஃபேவரட் பிஸ்னஸ் பேஜுக்கு வந்தாச்சுங்க ஸோ ஃபுட் ப்ரைசஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு ஆனா ஜூன்ல இன்ஃப்ளேஷன் அஞ்சு பர்சன்டேஜை விட்டு தாண்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா ரீட்டெயில் இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்கு நம்மளோட பேஸ் எஃபெக்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பேஸ் எஃபெக்ட் அப்படின்னா கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ற டேட்டா அதாவது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஸோ எதை ரெஃபரன்ஸா வச்சுக்குவீங்க அந்த அதுதான் பேஸ் எஃபெக்ட் ஸோ அந்த ரெஃபரன்ஸை மாத்த போறோன்றது தான் பேஸ் எஃபெக்ட்டுங்க ஸோ பேஸ் எஃபெக்ட் மாத்திரனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சேஞ்ச் ஆஃப் ரெஃபரன்ஸ் சரிங்க இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ரீட்டைல் பிரைஸ் வந்து குறைஞ்சிருச்சு ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் அளவுக்கு குறைஞ்சிருக்கு இன்மே ஆனால் ஃபுட் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து எயிட் பாயிண்ட் செவன்லேயே தான் இருந்துச்சு பட் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் குறஞ்சிருக்கு ஹீட் வேவ்னாலையும் மான்சூன் டிலே ஆனதுனாலையும் இன்ஃபிளேஷன் வந்து ஃபைவ் வரைக்கும் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டிபிஎஸ் பேங்கோட ராவ் அதாவது ராதிகா ராவ் வந்து சொல்லியிருக்காங்க சீனியர் எக்கனாமிஸ்ட் இன் டிபிஎஸ் பேங்க் அடுத்து இதுக்காண்டி இன்ட்ரஸ்ட் ரேட் எதுவும் கட் பண்ண வேண்டாம் சோ இந்த பேஸ் எஃபெக்ட் மூலமா என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு ஆர்பிஐ சொன்னதா சொல்றாங்க ஸோ நம்மளோட பெட்ரோலியம் அண்டு மேனுஃபேக்சரிங் அந்த இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்ப்ளரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பெட்ரோலியம் அந்த இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு எப்படி நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு கவர்மெண்டோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மாத்தினா அந்த செக்டாரில் பிஸ்னஸ் ஈஸியாக செய்ய முடியுன்றத ஆலோசனை பண்ணுறதுக்காண்டி ஒரு ஜாயின்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளோட யூனியன் மினிஸ்டர் வந்து ஹர்தீப் சிங் பூரி ஸோ ரீ திங் டேக்ஸ் ஆன் டெப்ட் ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆம்ஃபி ஸோ இதில் வந்து என்னதுன்னா பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளோட மார்க்கெட்ல கொஞ்சம் ஜாஸ்தியே இருக்கு மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்குன்னா லாஸ்ட் இயர் வந்து அதாவது ஆம்ஃபி என்ன சொல்லிருக்குன்னா லாஸ்ட் இயர் வந்து அதாவது டெப்ட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா கடன் பத்திரங்கள் மேல ஆனா அதுல வந்து மெஜாரிட்டி கடன் பத்திரங்கள் இருக்கும் ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பாண்ட்ஸ் இருந்தா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேபி ஈக்விட்டியில கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேல ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற ஒரு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டா இருந்ததுன்னா அதுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னா என்ன ஸோ நீங்க ஒரு ஃபண்டை வந்து இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்றீங்க தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ள அதை வித்துடுறீங்க ஸோ அதுல உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்தா அந்த ப்ராஃபிட்க்கு நீங்க டாக்ஸ் கட்டணும் அதாவது ஒரு ஃபண்ட ஒரு டெப்ட் ஃபண்ட அந்த டெப்ட் ஃபண்ட்ல தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஈக்குவிட்டியில இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கிற டெப்ட் ஃபண்டா இருந்து அதுல நீங்க மூணு அந்த வித்துட்டு இருக்க யூனிட்ஸை வித்துட்டு அந்த ப்ராஃபிட் வந்திருந்ததுனா அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டுறது பேரு தான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் சரிங்களா ஷார்ட் டேர்ம் இயர்ஸ் குள்ள கேபிட்டல் கெயின்னா நீங்க போட்ட கேபிட்டல் நீங்க போட்ட முதலீடுக்கு ப்ராஃபிட் வந்து கெயின் வந்துருந்ததுன்னா ப்ராஃபிட் ப்ராஃபிட் வந்துருந்ததுன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வேண்டாமே அப்படின்னு சொல்லி ஆம்ஃபி சொல்லியிருக்கு ஸோ எடிபிள் ஆயில் ஃப்ரீம் ஜெமினி என்டஸ் தமிழ்நாடு வயா பி ரைட் பிராண்ட் ஸோ ஜெமினின்ற ஒரு எடிபிள் ஆயில்னா சாப்பிட்றது இல்லை சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஸோ அந்த பிராண்டோட உண்மையான பேர் ஜெமினி ஆனால் தமிழ்நாடுல அது வேற பேர்ல உள்ள வந்திருக்கு அது பேர் வந்து பி ரைட் ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய ஃபண்டு கொடுக்கணும் அதே மாதிரி எலக்ட்ரிபிகேஷனுக்கு இன்னும் பூஸ்ட் ரோட் ஃபுல்லாக லைட்ஸ் போடுறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய ஃபண்டு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்மளோட இந்தியன் லேட்டஸ்ட் இந்தியன் படம் பத்தி ரிவ்யூஸ்லாம் வந்திருக்கு வந்துருக்கு இன்டர்நேஷனல் நியூஸ் பாத்தீங்கன்னா சைனா இஸ் எ டெசிசிவ் இனேபிளர் ஆஃப் ரஷ்யாஸ் வார் அப்படின்னா ஸோ சைனாவால் மட்டும்தான் ரஷ்யா வாரில் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அடுத்தது இங்க பாருங்க இந்தியன் லீடிங் கால்ஃபர் அதித்தி அசோக்குங்க அவங்க கல்ஃப் நல்லா விளையாடுறாங்க இவங்க வந்து பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு வின் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஜிடிஐ பிரசிடென்டான நம்ம கபில் தேவ் சொல்லியிருக்காருங்க கபில் தேவ் அதே கிரிக்கெட்ல நமக்கு வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்த நம்ம கபில் தேவ் சார் தாங்க அங்க பிரசிடன்ட்டு அவர் ஒரு கால்ஃப் பிளேயர் கூட பிஜிடினா ப்ரொஃபஷனல் கால்ஃப் டூர் ஆஃப் இந்தியாங்க இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே அது வந்து என்னதுன்னா கேஸ்டிகேட் கேஸ்டிகேட்னா ரொம்ப சிவியரா கிரிட்டிசைஸ் பண்றதுங்க யாரையாவது பயங்கரமா விமர்சிக்கிறது சரியா மோஸ்ட்லி நெகட்டிவ் சென்ஸ்ல விமர்சிக்கிறாங்க பாசிட்டிவாகவும் விமர்சிக்கலாம் நீங்க அழகா இருக்கீங்க அறிவா இருக்கீங்க நல்லா பாடுறீங்க பேசுறீங்க அந்த மாதிரியும் சொல்லலாம் இதெல்லாம் என்ன ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி நெகட்டிவாகவும் சொல்லலாம் இது மோஸ்ட்லி நெகட்டிவ் மீனிங் தாங்க கேஸ்டிகேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது ஒரு ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கைண்ட்லி கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோ தம்ஸ்அப்போ போட்டுவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் இப்போ அட்மிஷன்ஸ் ரெகுலராக ஓப்பன் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் லேடிஸ்க்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் அமைக்கலான் இருக்கோம் ஸோ யாராவது மதுரையில இருக்கிற நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வேணும்னா அது இருக்கான்னு என்கொயரி பண்ணிக்கோங்க சீட்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு என்கொயரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற ஏதாவது இன்ஸ்டியூட் பத்தின உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்